அத்தியாயம் 85. மீண்டும் ஒருமுறை கடலுக்கருகில். யோவான் 21:1-22. இயேசு அவருடைய சீடர்களை கலிலேயாவில் சந்திக்கும் ஏற்பாட்டை செய்திருந்ததினால் பஸ்கா பண்டிகை வாரத்தின் முடிவிற்கு பின் விரைவில் அவர்கள் தங்களின் அடிகளை அந்த இடத்திற்கு நேராக திருப்பினார்கள். பண்டிகையின் போது அவர்கள் எருசலேமில் இல்லாமல் இருந்திருந்தால் அது பாசமின்மை, மதப்புரட்டு என்னும் அர்த்தத்தை உண்டு பண்ணியிருந்திருக்கும். எனவே அவர்கள் அதன் முடிவு வரை அங்கேயே தங்கியிருந்தனர். ஆனால் அது முடிந்த பின் அவர்கள் இரட்சகரை சந்திப்பதற்காக அவர் கட்டளையிட்டிருந்தபடியே மகிழ்ச்சியுடன் வீட்டின் திசையை நோக்கி திரும்பினார்கள். அந்த கூட்டத்தில் சீடர்களில் 7 பேர் இருந்தனர். அவர்கள் தாழ்மையான மீன் பிடிப்பவர்களின் உடையை அணிந்திருந்தனர். அவர்கள் உலக பிரகாரமான பொருட்களில் ஏழைகளாகவும் ஆனால் சத்தியம் பற்றின அறிவிலும் நடத்தையிலும் செல்வந்தர்களாகவும் இருந்திருந்தனர். அவர்கள் தீர்க்கதரிசிகளின் பள்ளிகளில் மாணவர்களாக இருந்திருக்கவில்லை. ஆனால் உலகம் இதுவரை ஒருபோதும் அறிந்திராத மாபெரும் ஆசிரியரால் 3 வருடங்கள் போதிக்கப்பட்டிருந்தனர். அவருடைய உபதேசத்தின் கீழ் அவர்கள் உயர்த்தப்பட்டவர்களாகவும் நுண்ணறிவுள்ளவர்களாகவும் தேர்ச்சியடைந்தவர்களும் ஆகி மனிதர்கள் அவர்கள் மூலமாக சத்தியத்தை பற்றின அறிவை அடைந்து கொள்ளுவதற்கான முகவர்களாக இருந்தனர். கிறிஸ்துவின் ஊழியத்தின் அதிகமான நேரம் கலிலேயா கடலுக்கருகில் கழிந்திருந்தது. தொல்லை ஏற்பட சாத்தியமில்லாத இடத்தில் சீடர்கள் ஒன்று கூடிய போது இயேசுவையும் அவருடைய பலத்த செயல்களையும் நினைவுபடுத்துபவைகளால் அவர்கள் சூழப்பட்டிருந்தனர். இந்த கடலின் மீது அவர்களுடைய இருதயங்கள் பயத்தால் நிரப்பப்பட்டிருந்த நேரத்தில் பயங்கரமான புயல் அவர்களை அழிவிற்கு விரைவுபடுத்தி கொண்டிருந்த போது அவர்களது மீட்பிற்காக இயேசு அலைகளின் மீது நடந்திருந்தார். அவருடைய வார்த்தையினால் அந்த புயல் அமைதிப்படுத்தப்பட்டிருந்தது. ஒரு சில அப்ப துணிக்கைகளினாலும் மீன்களாலும் 10,000-க்கும் அதிகமானவர்கள் போஷிக்கப்பட்டிருந்த கடற்கரை பார்வைக்கு சமீபமாக இருந்தது. அநேக அற்புதங்களின் இடமான கப்பர்நகோம் வெகு தொலைவில் இருக்கவில்லை. சீடர்கள் அந்த காட்சியின் மீது பார்வையை செலுத்தின போது அவர்களுடைய மனங்கள் இரட்சகரின் வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் நிறைந்திருந்தன. அந்த மாலை நேரம் இன்பமானதாக இருந்தது. படகுகளின் மீதும் வலைகளின் மீதும் இன்னமும் தனது பழைய பிரியத்தை வைத்திருந்த பேதுரு கடலில் சென்று தங்களுடைய வலைகளை வீசலாம் என்று முன்மொழிந்தான். இந்த திட்டத்தில் கலந்து கொள்ள அனைவரும் ஆயத்தமாக இருந்தனர். அவர்களுக்கு உணவும் உடையும் அவசியமாக இருந்தது. அதை அந்த இரவின் வெற்றிகரமான மீன்பிடித்தலின் விற்பனை ஈட்டித்தரும். எனவே அவர்கள் தங்களுடைய படகுகளில் சென்றனர். ஆனால் ஒன்றும் பிடிக்கவில்லை. எந்தவிதமான வெற்றியும் இன்றி அவர்கள் இரவு முழுவதும் பாடுபட்டிருந்தனர். அவர்களுடைய களைப்பு மிக்க நேரங்களில் தங்களுடன் இல்லாமல் இருந்த அவர்களுடைய கர்த்தரை பற்றி பேசி கடல் அருகில் அவர் செய்திருந்த ஊழியத்தில் நிகழ்ந்த அற்புத சம்பவங்களை மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டனர். அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி கேள்வி கேட்டு தங்களுக்கு முன் இருந்த வாழ்வாதாரங்களை குறித்து அவர்கள் துயரமடைந்தார்கள். அந்த நேரம் முழுவதிலும் கரையின் மீதிருந்த தனியான கண்காணிப்பாளர் தம் கண்களால் அவர்களை பின்தொடர்ந்திருந்தார். அவரோ காணக்கூடாதவராயிருந்தார். கடைசியாக காலை உதயமானது. அந்த படகு கரைக்கு சமீபமாக இருந்தது. கடற்கரையில் ஒருவர் நின்று கொண்டிருப்பதையும் பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று பணிவாக கேட்பதையும் கண்டார்கள். அவர்கள் ஒன்றுமில்லை என்று கூறின போது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அவர்களும் அப்படியே போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் வலையை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அந்த அந்நியரை யோவான் இனம் கண்டு பேதுருவை நோக்கி அவர் கர்த்தர் என்று வியந்து குரல் எழுப்பினான். பேதுரு மிகுந்த மனக்கிளர்ச்சியும் மகிழ்ச்சியும் அடைந்து அவனுடைய ஆர்வத்தினால் தண்ணீரில் குதித்து விரைவில் அவனுடைய ஆண்டவருக்கு அருகில் நின்று கொண்டான். மற்ற சீடர்கள் மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு அவர்களுடைய படகில் வந்து சேர்ந்தனர். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அவர்கள் மிக அதிகமான ஆச்சரியம் அடைந்திருந்ததால் அந்த நெருப்பும் உணவும் எங்கே இருந்து வந்தது என்று கேட்கவில்லை. நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். பேதுரு தான் விட்டு வந்திருந்த வலையினிடத்திற்கு விரைந்து
அதை கரையில் இழுத்து கொண்டு வருவதற்கு அவனுடைய சகோதரர்களுக்கு உதவினான். அந்த வேலை செய்து முடிக்கப்பட்ட பின் ஆயத்தம் செய்யப்பட்ட உணவை புசிக்கும்படி இயேசு சீடர்களை அழைத்தார். அவர் உணவை பிட்டு அவர்களுக்கிடையில் பங்கிட்டு அந்த 7 பேர்களாலும் அறியப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டார். மலை சாரலில் 5000 பேரை போஷித்த அற்புதம் இப்பொழுது அவர்களுடைய நினைவிற்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பயபக்தி அவர்கள் மேல் தங்கியிருந்தது. அவர்கள் மௌனமாக உயிர்த்தெழுந்திருந்த இரட்சகரை பார்த்திருந்தனர். தம்மை பின்பற்றும்படி கடலுக்கருகிலிருந்து இயேசு அவர்களை அழைத்திருந்த காட்சியை அவர்கள் தெளிவாக நினைவிற்கு கொண்டு வந்தனர். அவருடைய கட்டளையின்படியே அவர்கள் ஆழத்தில் வலையை வீசியதையும் அப்பொழுது பிடிக்கப்பட்ட மீன்கள் வலையை கூட கிழிக்கும் அளவிற்கு ஏராளமாக இருந்ததையும் அவர்கள் ஞாபகப்படுத்தி கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை மீன் பிடிக்கும் படகுகளை விட்டு வரும்படி அழைத்ததையும் அவர்களை மனிதரை பிடிப்பவர்களாக்குவதாக வாக்கு கொடுத்ததையும் அவர்கள் நினைத்தார்கள். இந்த காட்சியை அவர்களுடைய மனங்களுக்குள் கொண்டு வருவதற்காகவும் அதன் உணர்த்துதலை ஆழப்படுத்தவும் அவர் மறுபடியும் அந்த அற்புதத்தை செய்திருந்தார். அவருடைய அந்த செயல் சீடர்களின் ஊழியத்தை புதுப்பிக்கின்ற ஒரு செயலாக இருந்தது. அவர்கள் செய்யும்படி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த பணியின் கடமையை அவர்களுடைய ஆண்டவரின் மரணம் குறைக்கவில்லை என்பதை அது அவர்களுக்கு வெளிப்படுத்தியது. அவருடைய நேரடியான தோழமையையும் முந்தைய வேலையினால் அவர்களுடைய வாழ்க்கைக்கு கிடைத்திருந்ததையும் அவர்கள் இழக்க வேண்டியவர்களாக இருந்த போதிலும் உயிர்த்தெழுந்துள்ள இரட்சகர் இன்னும் அவர்கள் மீது கரிசனையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வேலையை அவர்கள் செய்து கொண்டிருந்த போது அவர்களுடைய தேவைகளுக்கான ஏற்பாடுகளை அவர் செய்திருந்தார். படகின் வலது பக்கத்தில் வலையை வீசும்படி கட்டளையிட்டதில் இயேசு ஒரு நோக்கத்தை கொண்டிருந்தார். கடற்கரையின் அந்த பக்கத்தில் அவர் நின்றிருந்தார். அது விசுவாசத்தின் பக்கமாக இருந்தது. அவருடன் உள்ள பிணைப்புடன் அவர்கள் வேலை செய்திருந்தால் அவர்களுடைய மனித முயற்சியுடன் அவருடைய தெய்வீக வல்லமை ஒன்று சேரும்போது அவர்களால் வெற்றியடைவதிலிருந்து தவற முடியாது. பேதுருவுடன் சம்பந்தப்பட்ட குறிப்பான மற்றொரு பாடத்தை கிறிஸ்து கொடுக்க வேண்டியவராக இருந்தார். பேதுரு வெளிப்படையாக அறிவித்திருந்த அவனது முந்தைய உத்தம விசுவாசத்துடன் ஒப்பிட்டபோது அவன் கர்த்தரை மறுதளித்திருந்தது வெட்கத்திற்குரிய செயலாக இருந்தது. அவன் கிறிஸ்துவை கனவீனப்படுத்தி இருந்து அவனுடைய சகோதரர்களுக்கு நடுவில் நம்பிக்கையின்மைக்கு ஆளாகியிருந்தான். அவனை அவனுடைய முந்தின அந்தஸ்தில் அனுமதிக்க கூடாதென்று அவர்கள் நினைத்தார்கள். பேதுருவும் தனது நம்பிக்கையை இழந்துவிட்டதை தானாகவே உணர்ந்தான். மறுபடியும் அப்போஸ்தல பணியை செய்வதற்கு அவன் அழைக்கப்படுவதற்கு முன் அவர்கள் அனைவருக்கும் முன்னால் அவனது மனந்திரும்புதலிற்கான சான்றை கொடுக்க வேண்டும். அது இல்லாத போது அவனுடைய பாவம் அதற்காக அவன் மனம் வருந்தியிருந்த போதும் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்னும் செல்வாக்கை அழித்து விட்டிருக்கும். தனது சகோதரர்களின் நம்பிக்கையை அவன் மீண்டும் அடைந்து கொள்ளவும் சுவிசேஷத்தின் மீது அவன் கொண்டு வந்திருந்த நிந்தையை முடிந்தவரை நீக்கவும் இரட்சகர் ஒரு வாய்ப்பினை அவனுக்கு கொடுத்தார். கிறிஸ்துவின் அடியார்கள் அனைவருக்காகவும் இங்கு ஒரு பாடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் தீமையுடன் எந்தவிதமான சமரசமும் செய்வதில்லை. அதனால் பாவத்தை மன்னிக்க முடியாது. இரகசியமான பாவங்கள் தேவனுக்கு முன்பாக இரகசியமாக அறிக்கை செய்யப்பட வேண்டும். ஆனால் வெளியரங்கமான பாவத்திற்காக வெளியரங்கமான பாவ அறிக்கை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. அந்த சீடனுடைய பாவத்தின் நிந்தனை கிறிஸ்துவின் மீது வீசப்பட்டிருக்கிறது. அது சாத்தானை வெற்றியடையவும் அலைப்பாயும் ஆத்மாக்களை தடுமாறவும் வைக்கிறது. மனம் திரும்பினதற்கான சான்றை கொடுப்பதினால் அந்த சீடன் அவனுடைய வல்லமைக்குள் இருக்கும் அனைத்தையும் செய்து இந்த நிந்தையை நீக்க வேண்டும். கிறிஸ்துவும் சீடர்களும் கடலுக்கருகில் ஒன்றாக உணவருந்தி கொண்டிருந்த போது இரட்சகர் பேதுருவிடம் அவனுடைய சகோதரர்களை குறிப்பிட்டு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டார். உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடறல் அடையேன். மத்தேயு 26:33 என்று பேதுரு ஒரு சமயத்தில் அறிவித்திருந்தான். ஆனால் இப்பொழுது அவன் மீது ஒரு உண்மையான மதிப்பீட்டை வைத்தான். ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று கூறினான். அவனுடைய அன்பு அவனுடைய சகோதரர்களுடைய அன்பை விட பெரியது என்னும் உணர்ச்சி துடிப்புள்ள வாக்குறுதியாக இருக்கவில்லை.
அவனுடைய பக்தியை பற்றிய சொந்த அபிப்பிராயத்தை அவன் வெளிக்காட்டவில்லை. இருதயத்தின் உள்ளான நோக்கங்கள் அனைத்தையும் வாசிக்கக்கூடிய ஒருவரிடம் அவனுடைய உண்மையான தன்மையை பற்றி நியாயம் தீர்க்கும்படி அவன், உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று முறையீடு செய்தான். இயேசு அவனிடம், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று கட்டளையிட்டார். இயேசு மறுபடியும் அந்த பரீட்சையை பேதுருவின் மீது வைத்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று முந்தின வார்த்தைகளையே மீண்டும் கேட்டார். இந்த முறை அவனுடைய சகோதரர்களை விட அவரை அவன் அதிகமாக நேசிக்கிறானா என்று அவர் கேட்கவில்லை. இரண்டாவது பதில் முதலாவதைப் போலவே அகந்தை மிக்க வாக்குறுதி இல்லாததாக இருந்தது. ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு அவனிடம், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மறுபடியும் ஒருமுறை இரட்சகர் அவனை சோதிக்கும் கேள்வியை கேட்டார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். இயேசு பேதுருவின் அன்பை சந்தேகிக்கிறார் என்று அவன் நினைத்து துக்கமடைந்தான். கர்த்தர் அவன் மீது நம்பிக்கை இல்லாதவராக இருப்பதற்கு காரணம் இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருந்து வேதனை மிக்க ஒரு இருதயத்துடன், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்று பதில் கூறினான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று அவனிடம் கூறினார். பேதுரு மூன்று முறை கர்த்தரை வெளிப்படையாக மறுதலித்திருந்தான். எனவே கூர்மையான முள் போன்ற அம்பை அவனுடைய காயப்பட்ட இருதயத்தில் செலுத்தி அவனுடைய அன்பையும் உத்தம விசுவாசத்தையும் பற்றின நிச்சயத்தை இயேசு அவனிடமிருந்து பெற்றார். பேதுருவினுடைய மனந்திரும்புதலின் ஆழத்தை கூடியிருந்த சீடர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தி ஒரு சமயத்தில் பெருமை பாராட்டி கொண்டிருந்த சீடன் தன்னை எவ்விதமாக முற்றிலும் தாழ்த்தினான் என்பதை காட்டினார். இயல்பாகவே பேதுரு முன்னிற்பவனாகவும் உணர்ச்சி துடிப்புள்ளவனாகவும் இருந்தான். அவனை கவிழ்ப்பதற்கு இந்த குணங்களை சாத்தான் அனுகூலமாக எடுத்துக்கொண்டான். பேதுருவின் விழுகைக்கு சற்று முன்பாக இயேசு அவனிடம், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுழகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. லூக்கா 22:31-32 என்று கூறியிருந்தார். அந்த நேரம் இப்பொழுது வந்திருந்தது. பேதுருவில் உண்டான மாற்றம் காணக்கூடியதாக இருந்தது. மிகவும் நெருக்கமாக பரீட்சிக்கின்ற கர்த்தரின் கேள்வி ஒரு துடுக்குத்தனமான மட்டற்ற தன்னம்பிக்கையை உடைய பதிலை அழைத்திருக்கவில்லை. அவனுடைய தாழ்மை, மனந்திரும்புதல் ஆகியவைகளின் காரணமாக பேதுரு மந்தைக்கு மெய்ப்பனாக இருப்பதற்கு இதற்கு முன் ஒருபோதும் இல்லாத விதத்தில் நன்றாக ஆயத்தமானவனாக இருந்தான். பேதுருவை ஊழியத்திற்கு மறுபடியும் சேர்த்து கொண்ட பின் கிறிஸ்து அவனிடத்தில் முதலில் ஒப்படைத்த பணி ஆடுகளை மெய்ப்பதாக இருந்தது. இது பேதுருவிற்கு அனுபவமில்லாத ஒரு வேலையாக இருந்தது. அதற்கு பெரிய கரிசனையும் மென்மையான அதிகமான பொறுமையும் விடாமுயற்சியும் தேவைப்பட்டது. விசுவாசத்தில் இளையவர்களாக இருப்பவர்களுக்கு ஊழியம் செய்யவும் அறியாமை உள்ளவர்களுக்கு போதனை செய்யவும் கிறிஸ்துவின் சேவையில் பயன்படுவதற்கென்று வேத வாக்கியங்களை அவர்களுக்கு திறக்கவும் கற்பிக்கவும் அது அவனை அழைத்தது. இதுவரை பேதுரு அதை செய்வதற்கு தகுதியாக்கப்பட்டவனாகவோ அல்லது அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடியவனாகவோ கூட இருக்கவில்லை. ஆனால் செய்யும்படி இப்பொழுது இயேசு அவனை அழைத்திருந்த பணி அதுவாக இருந்தது. அவனுடைய பாடுகளின் சொந்த அனுபவமும் மனந்திரும்புதலும் இந்த வேலைக்கென்று அவனை ஆயத்தம் செய்திருந்தது. பேதுரு அவனுடைய விழுகைக்கு முன் உணர்ச்சிகளின் இயக்கத்தினால் எப்பொழுதும் அவசரப்பட்டு பேசுபவனாக இருந்தான். மற்றவர்களை சீர்திருத்துவதற்கு அவன் எப்பொழுதும் ஆயத்தமானவனாகவும் தன்னை பற்றி தெளிவாக புரிந்து கொள்வதற்கு முன்பே அல்லது என்ன சொல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பே அவனுடைய எண்ணத்தை வெளிக்காட்டுவதற்கு ஆயத்தமாகவும் இருந்திருந்தான். ஆனால் மனமாற்றம் அடைந்திருந்த பேதுரு மிகவும் வேறுபட்டவனாக இருந்தான். அவனுடைய முந்தைய ஆர்வத்தை அவன் கட்டுப்படுத்தியிருந்தான். கிறிஸ்துவின் கிருபை அவனுடைய ஆர்வத்தை ஒழுங்குபடுத்தியிருந்தது. அதற்கு பின் கட்டுக்கடங்காத தன்மை, சுய நம்பிக்கை, தன்னை உயர்த்துதல் ஆகிய தன்மைகள் இல்லாதவனாகி அமைதியும் தன்னடக்கமும் கற்பிக்கப்படக்கூடிய தன்மையும் உள்ளவனானான். அப்பொழுது அவன் ஆட்டுக்குட்டிகளையும் அதே போலவே கிறிஸ்துவின் மந்தையையும் மேய்க்கக்கூடியவனானான். இரட்சகர் பேதுருவுடன் இடைப்பட்ட விதம்
அவனுக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கும் ஒரு பாடத்தை வைத்திருந்தது. மீறுதல் செய்பவர்களை பொறுமையுடனும் அனுதாபத்துடனும் மன்னிக்கும் அன்புடனும் சந்திக்க வேண்டும் என்று அது அவர்களுக்கு போதித்தது. பேதுரு அவனுடைய கர்த்தரை மறுதளித்திருந்த போதிலும் அவன் மீது இயேசு கொண்டிருந்த அன்பில் ஒரு தடுமாற்றமும் உண்டாயிருக்கவில்லை. அதை போலவே துணை மேய்ப்பனாக உள்ளவனும் அவனுடைய கவனத்திற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள ஆடுகளின் மீதும் ஆட்டுக்குட்டிகளின் மீதும் அன்பை காட்டுபவனாக இருக்க வேண்டும். அவனுடைய சொந்த பலவீனத்தையும் தவறையும் அவன் நினைவில் கொண்டு கிறிஸ்து அவனிடத்தில் இடைப்பட்ட அதே விதமாக பேதுரு மந்தையுடன் இடைப்பட வேண்டியவனாக இருந்தான். கிறிஸ்து பேதுருவிடம் கேட்ட கேள்வி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. சீடத்துவத்திற்கும் ஊழியத்திற்குமான ஒரே ஒரு நிபந்தனையை அவர் வைத்தார். நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் கேட்டார். இது மிகவும் முக்கியமான தகுதியாக இருக்கிறது. மற்றெல்லாவற்றையும் உடையவனாக பேதுரு இருந்திருந்த போதிலும் கிறிஸ்துவின் அன்பு இல்லாமல் அவனால் கர்த்தருடைய மந்தைக்கு விசுவாசமுள்ள மேய்ப்பனாக இருக்க முடியாது. அந்த நல்ல பணிக்கு அறிவு, அனுதாபம், பேச்சுத்திறன், நன்றியுடைமை, பேரார்வம் ஆகிய அனைத்தும் உதவிகளாக இருக்கின்றன. ஆனால் இருதயத்தில் இயேசுவின் அன்பு இல்லாத போது கிறிஸ்தவ ஊழியக்காரனின் பணிகள் யாவும் ஒரு தோல்வியாகவே இருக்கிறது. பேதுருவிடம் மட்டுமே தொடர்பு கொண்டு கூற வேண்டியதான ஏதோ ஒன்று இருந்ததினால் இயேசு பேதுருவுடன் மட்டும் தனியாக நடந்தார். இயேசு அவருடைய மரணத்திற்கு முன் பேதுருவிடம், நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய், யோவான் 13:36 என்று கூறியிருந்தார். பேதுரு அதற்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன், யோவான் 13:37 என்று சொல்லியிருந்தான். அவன் இதை கூறினபோது கிறிஸ்துவின் பாதங்கள் எந்த அளவு உயரத்திற்கும் ஆழத்திற்கும் அவனை நடத்தும் என்பதை அவன் அறியாதிருந்தான். அந்த பரீட்சை வந்திருந்தபோது பேதுரு தோற்றிருந்தான். ஆனால் கிறிஸ்துவின் மீதான அவனுடைய அன்பை மெய்ப்பிப்பதற்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அவனுடைய விசுவாசத்தின் கடைசி பரீட்சைக்காக அவன் பலப்படுத்தப்படுவதற்காக அவனுடைய எதிர்காலத்தை இரட்சகர் அவனுக்கு முன் திறந்தார். பயன்தரும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பின் அவன் வயது முதிர்ந்து பலவீனப்பட்ட காலத்திலும் உண்மையாகவே அவனுடைய கர்த்தரை பின்பற்றுவான் என்று அவர் அவனிடம் கூறினார். நீ இளவயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். இவ்விதமாக இயேசு பேதுரு அடைய போகும் மரணத்தை அவனுக்கு அறிவித்தார். சிலுவையின் மீது அவனுடைய கைகள் நீட்டப்படவிருப்பதையும் அவர் முன்னுரைத்தார். மறுபடியும் அவர் அவருடைய சீடனுக்கு என்னை பின்பற்றி வா என்று கட்டளையிட்டார். அந்த வெளிப்படுத்தலினால் பேதுருவின் இருதயம் சோர்ந்துவிடவில்லை. அவனுடைய கர்த்தருக்காக எந்தவிதமான மரணத்தையும் அனுபவிக்க அவன் விருப்பமுள்ளவனாக இருந்தான். இன்று அநேகர் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறபடியே இதுவரை பேதுரு அவரை மாம்சத்தின்படி அறிந்திருந்தான். ஆனால் இதற்கு பின் அவன் இவ்விதமாக எல்லைக்குட்பட்டவனாக இருக்கக்கூடாது. அவருடைய மானுடத்தில் அவரை அறிந்திருந்ததைப் போல இனிமேல் அவரை அவன் அறியப்போவதில்லை. அவன் அவரை ஒரு மனிதராக, பரலோகம் அனுப்பியிருந்த ஒரு ஆசிரியராக நேசித்திருந்தான். இப்பொழுது அவரை தேவன் என்று அவன் நேசித்தான். கிறிஸ்து அவனுக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருக்கிறார் என்னும் பாடத்தை கற்றுக்கொண்டிருந்தான். இப்பொழுது தியாகம் செய்யும் அவனுடைய கர்த்தரின் ஊழியத்தில் பங்கு பெற அவன் ஆயத்தமாயிருந்தான். கடைசியாக அவன் சிலுவையின் இடத்திற்கு கொண்டு வரப்பட்ட போது அவனுடைய சொந்த வேண்டுகோளின்படி சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டான். அவனுடைய ஆண்டவருக்கு செய்யப்பட்டது போல அவனுக்கு செய்யப்படுவது அவனது தகுதிக்கு அதிகமான பெரிய கனம் என்று அவன் நினைத்தான். என்னை பின்பற்றி வா என்னும் வார்த்தைகள் பேதுருவிற்கு உபதேசம் நிரம்பினதாக இருந்தன. அவனுடைய மரணத்திற்காக மட்டுமின்றி அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடிக்காகவும் அந்த பாடம் கொடுக்கப்பட்டிருந்தது. இதுவரை பேதுரு சுதந்திரமாக தனிப்பட்ட விதமாக செயலாற்றும் விருப்பத்தை உடையவனாக இருந்தான். தேவனுடைய பணியை செய்வதற்கு, தேவனுடைய திட்டத்தை பின்பற்ற காத்திருப்பதற்கு பதிலாக அவன் அந்த வேலைக்காக திட்டமிட முயன்றிருந்தான்.
ஆனால் கர்த்தருக்கு முன்னால் விரைந்து சென்றதினால் அவனால் எதையும் ஆதாயமாக அடைந்து கொள்ள முடியவில்லை. என்னை பின்பற்றி வா என்று இயேசு அவனுக்கு கட்டளையிட்டார். எனக்கு முன்னால் ஓடாதே என்றார். அப்பொழுது நீ சாத்தானின் சேனையை தனியாக சந்திக்க மாட்டாய், உனக்கு முன்பாக என்னை செல்லவிடு, அப்பொழுது நீ சத்துருவினால் மேற்கொள்ளப்பட மாட்டாய் என்றார். இயேசுவிற்கு பின்னால் பேதுரு நடந்து சென்றபோது யோவான் பின்தொடர்ந்து கொண்டிருந்ததை கண்டான். யோவானின் எதிர்காலம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையினால் ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். எவைகளையெல்லாம் அறிவது பேதுருவுக்கு மிகவும் நல்லதாக இருக்குமோ அவைகளை அவனுடைய கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துவார் என்பதை பேதுரு ஆலோசித்திருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமையை பற்றி வீணாக கவலைப்படாமல் கிறிஸ்துவை பின்பற்றுவது ஒவ்வொருவரின் கடமையாக இருக்கிறது. நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்று யோவானை பற்றி கூறினதில் கர்த்தருடைய இரண்டாம் வருகை மட்டும் அந்த சீடன் உயிர் வாழ வேண்டும் என்ற வாக்குறுதியை இயேசு கொடுக்கவில்லை. அவர் சாதாரணமாக அவருடைய சொந்த மேலான வல்லமையை கணக்கிட்டு இப்படி இருக்கட்டும் என்று சித்தம் கொண்டாலும் அது எந்த வகையிலும் பேதுருவின் பணியை பாதிக்காது. யோவான், பேதுரு ஆகிய இருவரின் எதிர்காலமும் அவர்களுடைய கர்த்தரின் கரங்களில் இருந்தது. அவரை பின்பற்றுவதில் இருந்த கீழ்ப்படிதல் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டிய கடமையாக இருந்தது. இன்று பேதுருவைப் போல எத்தனை பேர்கள் இருக்கின்றனர்? அவர்கள் மற்றவர்களுடைய காரியங்களில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் அவர்களுடைய கடமையை பற்றி அறிவதில் கவலையுள்ளவர்களாகவும் இருந்து அதே நேரத்தில் தங்களுடைய சொந்த கடமையை அலட்சியம் செய்பவர்களாக உள்ளனர். கிறிஸ்துவை பார்த்து அவரை பின்பற்றுவது நமது கடமையாக இருக்கிறது. மற்றவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள தவறுகளையும் அவர்களுடைய குணத்தில் உள்ள குறைபாடுகளையும் நம்மால் பார்க்க முடியும். மானுடம் பலவீனத்தினால் சூழப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவில் நம்மால் பூரணத்தை காண முடியும். அவரை பார்ப்பதினால் நாம் மறுரூபம் அடையலாம். யோவான் மிகவும் வயதாகும் வரை வாழ வேண்டியவனாக இருந்தான். அவன் எருசலேமின் அழிவையும் உலகத்தின் இறுதி அழிவிற்கு ஒரு அடையாளமாக இருந்த தேவாலயத்தின் அழிவையும் சாட்சியாக கண்டான். யோவான் அவனுடைய கடைசி நாட்களில் அவனுடைய கர்த்தரை மிகவும் நெருக்கமாக பின்பற்றினான். பிரியமானவர்களே, ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க கடவோம். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். 1 யோவான் 4:7-16 என்பது சபைகளுக்கான அவனுடைய சாட்சியின் பாரமாக இருந்தது. பேதுரு அவனுடைய அப்போஸ்தல பதவிக்கு திரும்ப எடுத்து கட்டப்பட்டான். ஆனால் கிறிஸ்துவிடமிருந்து அவன் பெற்றுக்கொண்ட கனமும் அதிகாரமும் அவனுடைய சகோதரர்களின் மீதான மேலாதிக்கத்தை அவனுக்கு கொடுக்கவில்லை. இவன் காரியம் என்ன என்று பேதுருவின் கேள்விக்கு உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்று கிறிஸ்து பதில் கூறினதில் இதை வெளிப்படையாக்கியிருந்தார். சபையின் தலைவனாக பேதுரு கனப்படுத்தப்படவில்லை. அவனது மருள விழுகையை மன்னித்ததில் கிறிஸ்து அவனுக்கு காட்டியிருந்த ஆதரவுகளும் மந்தையை போஷிக்கிற பணியை அவனிடம் ஒப்புவித்ததும் கிறிஸ்துவை பின்பற்றுவதிலிருந்த பேதுருவின் சொந்த விசுவாசமும் அவன் மீது அவனுடைய சகோதரர்களின் நம்பிக்கையை வெற்றியாக பெற்றுத்தந்தன. சபையில் அவனுக்கு அதிகமான செல்வாக்கு இருந்தது. ஆனால் கலிலேயா கடல் அருகில் கிறிஸ்து அவனுக்கு போதித்திருந்த பாடத்தை அவன் அவனுடைய வாழ்க்கை முழுவதிலும் சுமந்து சென்றிருந்தான். பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அவன் சபைகளுக்கு எழுதின போது உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும், இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும், அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். 1 பேதுரு 5:1-4 என்று கூறினான். ஆமேன்.